ஒன்று எண்ணி எண்ணி எழுதுவோம். கற்றல் விளைவு, ஒன்றிலிருந்து ஒன்பது வரைக்கும் இருக்க எண்களை எப்படி எண்ண போகிறாங்க, எப்படி அதை எழுத போகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறாங்க. கற்பித்தல் நேரம், தன்னார்வலர் ஒரு புத்தகத்தை எடுத்துக்காட்டி புத்தகம் அப்படின்னு அதோட பெயரை சொல்லணும். மாணவர்களும் ஒருத்தர் ஒருத்தரும் அவங்களோட புத்தகம் ஒன்றை எடுத்து புத்தகம் அப்படின்னு சொல்லணும். அடுத்து தன்னார்வலர் அதே புத்தகத்தை திரும்பியும் எடுத்துக்காட்டி ஒரு புத்தகம் அப்படின்னு பெயரோட எண்ணிக்கையும் சேர்த்து சொல்லணும். இதே போல் மாணவர்களும் ஒருத்தர் ஒருத்தராக அதே மாதிரி செய்யணும். அதுக்கப்புறம் தன்னார்வலர் வேறு வேறு பொருட்களை எடுத்து அதை சுட்டி காட்டி ஒரு பென்சில், ஒரு கரும் பலகை, இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்ககிட்ட இருக்க பொருட்கள் வச்சு அவங்களுக்கு எண்ணிக்கையை சொல்லித்தரணும். அதுக்கப்புறம் மாணவர்களையும் வேறு வேறு பொருட்களை வந்து சுட்டி காட்ட சொல்லி ஒன்று அப்படின்ற எண்ணிக்கையோடு அவங்கள அந்த பொருளோட பேரை சொல்ல சொல்லுங்கள். இப்படி செஞ்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா தன்னார்வலர் ஒன்று அப்படின்ற எண்ணிக்கை இருக்கு இல்லையா, அதை விரலில் காட்டி மாணவர்களையும் அதே போல் காட்ட சொல்லுங்கள். இறுதியாக ஒன்று அப்படின்ற எண்ணிக்கையோட எண்ணட்டையை காமிச்சு ஒன்று அப்படின்ற 800 அவங்க எல்லாருக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்தணும். இதே போல் 2-9 வரைக்கும் எல்லா எண்களையும் மாணவர்களோட சேர்ந்து நீங்கள் அறிமுகப்படுத்தணும். பயிற்சி நேரம், மாணவர்களை வந்துட்டு கொஞ்சம் கேப் விட்டு நல்லா ஸ்பேஷியஸாக உட்கார வச்சுட்டு ஒவ்வொரு மாணவருக்கும் புள்ளிகளிடப்பட்ட காகிதத்தில் ஒரு தொகுப்பையும் என்ன எழுதப்பட்டிருக்கு இல்லையா அந்த பேப்பரில் ஒரு தொகுப்பையும் கொடுத்துருங்க. தன்னார்வலர் தொடங்கலாம் அப்படின்னு சொன்னதுமே மாணவர்கள் 1-9 வரைக்கும் இருக்குல்ல வரிசை எண்கள், அதை வச்சுட்டு அதுக்கேற்ற எண்ணிக்கையில் புள்ளிகள் இடப்பட்ட காகிதம் இருக்கும்ல அதை வந்து அதுக்கு நேராக வைக்கணும். இப்போ 1 வைக்கிறாங்கன்னா ஒரு புள்ளி இருக்க காகிதத்தை அதை பக்கத்தில் வைக்கணும். அதுக்கப்புறம் தன்னார்வலர் ஒரு விடையையும் சரி பார்க்கணும். தன்னார்வலர் ஏதோ ஒரு 4 எண்களை வந்துட்டு மாணவர்கிட்ட சொல்லி அந்த எண்களை வந்துட்டு தரையில் இருக்குல்ல அந்த பேப்பரில் எழுதி அதுக்கேற்ற மாதிரி அந்த இப்போ 4 அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 4 பக்கத்தில் அவங்க 4 புள்ளி இருக்க சீட்டை அது பக்கத்தில் வைக்கணும். குறிப்பு என்ன அப்படின்னா, சரியாக பண்ணுறாங்களே இந்த விளையாட்டை வந்துட்டு சரியாக பண்ணி முடிக்கிற மாணவர்களை பாராட்டணும். கணக்கை வந்துட்டு தவறாக செய்கிறாங்க ஒரு சில மாணவர்கள் அப்படின்னா அவங்கள வந்துட்டு சரியாக செய்கிறாங்க இல்லையா மாணவர்கள் அவங்கக்கிட்ட சொல்லி பயிற்சி கொடுக்க சொல்லணும். இதனால் சரியாக செய்கிற மாணவர்களுக்கும் இன்னும் நல்லா புரியும், தெரியாத மாணவர்களும் இதை கற்றுப்பாங்க. மாணவர்களை 2 கொண்ட குழுவாக பிரித்து வச்சுக்கோங்க. தன்னார்வலர் தொடங்கலாம் அப்படின்னு சொன்னதுமே முதலாவதாக இருக்கார்ல அந்த மாணவர் என்ன செய்யணும்னா 1-9 வரைக்கும் இருக்கா எழுதப்பட்ட தாள்கள் அதை வந்து ஒரு ட்ரெயின் வடிவத்தில் ஒரு ரயில் பெட்டி மாதிரி அடுக்கி வைக்கணும். வரிசையாக ஒவ்வொரு பெட்டிக்கு கீழேயும் ஒரு வெள்ளை பேப்பரும் அவர் வைக்கணும். அதை பார்க்குறதுக்கு 2 ட்ரெயின் நிற்கிற மாதிரி இருக்கும். 2வதாக உள்ள மாணவர் வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச பெட்டியோட நம்பரை சொல்லணும் முதல் மாணவர்கிட்ட. அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ 7 ஒரு நம்பர் சொல்கிறாங்க 2வதாக உள்ள மாணவர், 7 அப்படின்னு சொன்னதும் முதல் மாணவர் 7 பெட்டி இருக்குல்ல அதுக்கு கீழே உள்ள பேப்பரில் 7 கோடுகளை வரையணும். குறிப்பு, 20 கொண்ட குழு இருக்குல்ல இதில் ஒருத்தர் வந்து மீத்திறன் மாணவராகவும் இன்னொருத்தர் வந்துட்டு உதவி தேவைப்படும் மாணவர் இருப்பாங்கள்ல அவங்களும் இருக்கணும். எழுதி பழகுவேன், தன்னார்வலர் என்ன செய்யணும் அப்படின்னா மாணவர்களோட குறிப்பேடு இருக்கும் இல்லையா அதில் வந்துட்டு அவங்கள இந்த பயிற்சியை எழுத வைக்கணும். எண்ணி எழுதி பழகுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயிற்சி, ஒரு பால் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 நம்பர் வந்து அது கீழே போட்டிருக்கோம், அதோட முறை எப்படி 1 நம்பரை எழுதணுன்ற முறை இருக்கும் அந்த மாதிரியே 1-9 வரைக்கும் அந்த முறையை பயன்படுத்தி பந்துகளை கவுண்ட் பண்ணி எண்ணி எண்ணி 1 எப்படி எழுதுறது 2 எப்படி எழுதுறதுன்னு 9 வரைக்கும் எழுத போகிறாங்க. மதிப்பீடு 1, 1-9 வரைக்கும் இருக்கிற எல்லா எண்களையும் மதிப்பீடு செய்யணும். கற்றல் அடைவு பெறாத மாணவர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு திரும்பியும் பயிற்சி கொடுக்கணும். வினாக்களுக்கு விடையை குறிப்பேட்டில் எழுத வைக்கணும்.